முருகாச்சரணம் பாட்டு நம்பர் 193 193 வள்ளியூருங்கிற ஸ்தலத்தை பற்றின பாட்டு. இதை குருஜி நமக்கு அட்டானா ராகத்தில் அங்கத்தாளம் அஞ்சரை அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். வள்ளியூருங்கிற க்ஷேத்திரம் இந்த நாங்குநேரி பக்கத்தில் இருக்கிறது. முருகன் நல்ல கோயில், நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற கோயில். நிறையா பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து வள்ளியூர் முருகன் உண்டு திருநெல்வேலி பக்கத்தில். இந்த வள்ளியூர் முருகன் பாட்டில் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக பாடியிருக்கார், ஆனால் ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறார். அந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடியது. அதை வந்து நெஜம் நினச்சின்னு இருக்கோம். சதம்னு உடலது சதமே நாடி உரன் நமர் நரகில் வீழ அப்படிம்பார் ஒரு பாட்டில். அது மாதிரி இந்த நீண்ட காயம், இன்னொரு பாட்டு நீண்ட காயம் இருமாந்து இருந்து நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பல் ஆகுமோன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அது மாதிரி இந்த உடம்புங்கிறது ரொம்ப நிச்சயமானதுன்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் அது ஒரு மின்னல் தோன்றி மறைகிற நேரத்தில் கூட அவ்வளவு கூட அது வந்து சாஸ்வதம் கிடையாது. அந்த கருத்தை இந்த பாட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு வரியில் சொல்லிவிடுறாங்க. அதை அந்த அந்த இதில் வந்து நான் கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு பெருமாளே என்னை அதுலேருந்து வெளியில் எடு, இந்த சம்சார சாகரத்துலேருந்து என்னை வெளியில் எடு அப்படின்னு கேட்குறார். பாட்டை பார்ப்போம். அல்லில் நேரும் மின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லின் ஏற அவ்வழிதோறும் கையும் நானும் உலையலாமோ. அல்லில் நேரும் மின் அதுதானும், அல் அப்படின்னா இந்த இடத்துல இருட்டு, ராத்திரி இருட்டில் தோண்டுகின்ற அல்லில் நேரும், நேரும்னா நடக்கின்ற நிகழ்கின்ற மின் அதுதானும், மின்ன மின்னல் ராத்திரியில் தோன்றுகின்ற மின்னல் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை. அல்லதாகிய அதாவது ஒரு நிமிஷம் கூட இருக்காது மின்னல். அன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த மின்னல் இருக்காது. ஒரு க்ஷணப்போது கூட இருக்கிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உடம்பு, உடல் மாயை. இந்த உடம்புங்கிற மாயை மின்னல் மாதிரி ஒரு க்ஷணம் கூட இருக்கிறது இல்லை. அந்த உடல் மாயினால் நான் கஷ்டப்படுறேன், கையை நானும் உலையலாமோ. கையனா அவதிப்படுறது. கல்லின் ஏற அவ்வழிதோறும், கல் நிறைஞ்ச பாதை, கல்லுனா இந்த இடத்துல கஷ்டங்கள் நிறைஞ்ச பாதையில் கையை நானும் உலையலாமோ. கையினாக்க ரொம்ப டெசர்ட்டடாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து கையறுதல்னு சொல்லுவோம். அந்த எல்லாம் விட்டு படுத்து ஒன்றுமே இல்லைன்னு லோன்லியாக டெஸ்பரேட்டாக இருக்கும் இல்லையா, அந்த சிச்சுவேஷனை தான் வந்து கையை நிலை அப்படின்னு சொல்லுவோம். கல்லின் நேர அவ்வழிதோறும் கையை நானும் உலையலாமோ, நான் அப்படி கஷ்டப்படலாமா, இந்த உடம்புங்கிற மாயையில் மாட்டின்னு நான் என்ன கஷ்டப்பட விடாத. முருகம் சொல்லி நேர்படும் முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேலா. வேலா வேலை உடையவனே, அவன் என்ன பண்ணினான், அந்த வேலை விட்டான். இந்த வேல் விட்டதுனால என்ன ஆச்சு, சொல்லி நேர்படு சூரர். சொல்லி நேர்படு சூரர்னா இந்த இடத்துல தன்னோட பெருமையை தானே சொல்லி கொண்டு அகங்காரத்தோடு இருக்கின்ற அவுணர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள். சொல்லி நேர்படு
முதுசூரர், அந்த கூட்டமாக வந்த பழமையான அசுரர்கள், அவர்கள் எல்லோரும் தன்னுடைய பெருமையை தானே சொல்லி கொண்டிருந்தவர்கள். அவர்கள் தொய்ய, அவர்கள் எல்லோரும் அழியும்படியாக, ஊர்கெட, அவர்களோட அவர்கள் இருந்த ஊரெல்லாம் அழியும்படியாக, விடும் வேலா, வேலை விட்ட முருகனே. வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே. வள்ளிமார் அப்படின்னா இந்த இடத்துல அமுதவல்லி, சுந்தரவல்லி, இந்த இரண்டு வள்ளிகளும் இருபுறமாக இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற முருகப்பெருமானே, வள்ளியூர் பெருமானே, வள்ளியூரில் அமர்ந்திருக்கிற முருகா, நீ வள்ளி தேவசேனே சமயத்தரா அமர்ந்திருக்க. வள்ளி தேவசேனா ரெண்டு பேரோடையும் ரொம்ப அழகான முருகன் அந்த வள்ளியூரில் இருக்கிற பெருமாள். அதனால்தான் அந்த இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். வள்ளிமார் இருபுறமாக ரெண்டு பக்கமும் உட்கார்ந்துருக்கான். வடம் வலம் இடம் உரை வாழ்வும்னு சீரான கோலக்கால பாட்டில் சொல்லுவார். வலது பக்கம் உட்காந்துருக்கா, இடது பக்கம் உட்காந்துருக்கான்னு சொல்லுவார். வள்ளியோட இருக்கார், தேவயானையோட இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். வள்ளியை புணர்ந்தவன் சொல்லுவோம், தேவயானையை மகிழ்ந்தவன் சொல்லுவோம். ஆனால் இந்த பாட்டில் தான் சொல்கிறார், ரெண்டு பக்கமும் அழகாக ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா. வள்ளி மாறி இருபுறமாக அமர்ந்த வள்ளியூர் என்ற ஊரில் அமர்ந்திருக்கின்ற பெருமாளே, நீ இந்த உடல்ங்கிற மாயை மின்னல் போல மறையக்கூடிய இந்த வாழ்வில், கல் முள்ளு நிறைஞ்ச வாழ்க்கையில் நான் இல்லாமல் கஷ்டப்படாமல் உலையாமல், உலைதல்னா அதிலிருந்து கஷ்டப்படுது, அக்கையை நேர அவ்வழிதோறும் நானும் உலையலாமோ, அந்த எல்லா அந்த வழியில் நான் கஷ்டப்படும்படியாக என்னை விடாத, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வள்ளியூர் பெருமாளை பார்த்து முருகனை பார்த்து கேட்குறார் முருகாச்சரணம்.